ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மண் வந்து எப்படி உருவாகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பூமியில் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள் சிதைவடைவதால் மண் வந்து பொதுவாக உருவாகிறது. பாறைகள் தொடர்ந்து சிதைவடைய காரணம் மழை மற்றும் வெயில்னால. இந்த காரணத்தால் தான் பாறைகள் சிதைவடைய தொடங்குகிறது. உயிரினங்கள் வாழ்வதற்கு மண் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கும். இது செடிகளுக்கு தேவையான சத்து மண் மூலமாக தான் கடத்தப்படுகிறது. மண் வகைகளுக்கு ஏற்ப அதன் தாதுக்களின் தன்மையும் மாறுபடும். விலங்கினங்களுக்கும் மறைமுகமாக மண்ணை நம்பித்தான் இருக்கிறது. பூமியில் மேற்பரப்பில் வாழும் உயிரினங்கள் மூலமாகவும் மண் உருவாகும். எதனாலன்னா, சில உயிரினங்கள் ஒரு வகையான ஆசிட் திரவத்தை சுரக்கும் போது இறந்த பின்பு இதனால் அங்கு இருக்கக்கூடிய பாறைகள் சிதைவடைவதாலும் மண் வந்து உருவாகும். மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ஏற்ப மண் நிறமும் காணப்படும். பொதுவாக மண் சிவப்பு நிறமாக இருந்தால் இரும்பு தாது பொருட்கள் கலந்து இருக்கும். கருப்பாக இருந்தால் மெக்னீசியம், சோடியம் இதெல்லாம் கலந்து இருக்கும்.